Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 135. First light pagla. A team of 7 fire and rescue services personnel rescued a family of 5 that was stranded on the tower of temple flooded by Tamaravarni. 7 தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் குழு ஒன்று தாமிரபரணி வெள்ளத்தில் மூழ்கிய ஒரு கோவிலின் கோபுரத்தில் சிக்கி தவித்த 5 பேர் கொண்ட குடும்பத்தை காப்பாற்றியது. ஸோ இந்த தாமிரபரணி இப்போ திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றுல தண்ணி வந்தது மழை பெஞ்சதுனால, அது ரிலேட்டட் ஸ்லைட்ஸ். ஸோ 7 தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் குழு, அதாவது எ டீம் ஆஃப் 7 ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் பர்சனல். இந்த பர்சனல்னால் படை வீரர்கள், டீம்னா குழு, 7 ஃபயர் அண்ட் அந்த தீயணைப்பு மற்றும் ரெஸ்கியூ மீட்பு படை வீரர்கள் குழு. இந்த மீட்பு பணின்னு சொல்லலாம், இல்லை மீட்பு பணி படை வீரர்கள். ஒன்று தாமிரபரணி வெள்ளத்தில் மூழ்கிய, அதாவது ஒரு கோவில், கோவிலின் எ டெம்பிள் ஃப்ளட்டட் பை தாமிரபரணி, அதாவது தாமிரபரணி வெள்ளத்தில் மூழ்கிய ஒரு கோவிலின் கோபுரத்தில், அதாவது டவர். அப்போ டவர் ஆஃப் டெம்பிள் ஃப்ளட்டட் பை தாமிரபரணினா, தாமிரபரணி வெள்ளத்தில் மூழ்கிய ஒரு கோவிலின் கோபுரத்தில். இந்த கோபுரம் அப்படின்னா டவர், டெம்பிள்னா கோவில், ஃப்ளட்டட்னா வெள்ளத்தில் மூழ்கிய. சிக்கி தவித்தனா ஸ்ட்ராண்டட், 5 பேர் கொண்ட குடும்பம், எ ஃபேமிலி ஆஃப் 5 தட் வாஸ் ஸ்ட்ராண்டட்னு சிக்கி தவித்த காப்பாற்றியதுன்னு ரெஸ்கியூட். நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். டெஸ்பைட் வார்னிங் நாட் டு கெட் க்ளோஸ் டு த ரிவர் அஸ் இட் வாஸ் ஃப்ளட்டிங், த ஃபேமிலி மேனேஜ் டு ஸ்னீக் இன் அண்ட் ரீச் த டெம்பிள் டு ஆஃபர் ப்ரேயர்ஸ். ஸோ போன ஸ்லைடோட கண்டினியூஷன் தான். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆற்றை நெருங்க வேண்டாம் என்ற எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் குடும்பத்தினர் பிரார்த்தனை செய்ய ரகசியமாக அல்லது திருட்டுத்தனமாக கோயிலுக்கு சென்றனர். ஸோ டெஸ்பைட் வார்னிங் அப்படின்னா எச்சரிக்கைகள் இருந்த போதிலும், நாட் டு கெட் க்ளோஸ் டு த ரிவர், அதாவது ஆற்றை நெருங்க வேண்டாம், த க்ளோஸ் டு த ரிவர் ஆற்றை நெருங்க வேண்டாம் என்று எச்சரிக்கைகள் இருந்த போதிலும், டெஸ்பைட் வார்னிங்ஸ், டெஸ்பைட்னா இருந்த போதிலும், வார்னிங்ஸ்னால் எச்சரிக்கைகள், ஆஸ் இட் வாஸ் ஃப்ளட்டிங், அதாவது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால், ஃப்ளட்டிங்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால், த ஃபேமிலி மேனேஜ் டு ஸ்னீக், இந்த ஃபேமிலினா குடும்பத்தினர், ஸ்னீக்னா ரகசியமாக அல்லது திருட்டுத்தனமாக, ரீச் த டெம்பிள் அதாவது கோயிலில் அடைந்தனர், கோயிலுக்கு சென்றனர், எதுக்குன்னு டு ஆஃபர் ப்ரேயர்ஸ் பிரார்த்தனை செய்ய. இதில் ஸ்னீக் அப்படின்னா ரகசியமாக அல்லது திருட்டுத்தனமாக. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அந்த ரிலேட்டட் ஸ்லைட். இன்ஜூர்ட் புல் டேமர் டைஸ் இன் மதுரை கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் காயமடைந்த காளை மாடு அடக்குபவர் இறந்தார். அதை ஹைலைட் பண்ணியிருக்கிற புல் டேமர் அப்படின்னா காளை மாடு அடக்குபவர், மாடு அடக்குபவர் தான் புல் டேமர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்ஜூர்ட் புல் டேமர், அதாவது காயமடைந்தன இன்ஜூர்ட், காளை மாடு அடக்குபவர் புல் டேமர் டைஸ் இன் மதுரை கவர்மெண்ட், அதாவது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இறந்தார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். புல் அன்எக்ஸ்பெக்டட்லி கோட் அ பர்சன் டு டெத் இன் சிவகங்கா அட் மஞ்சுவிரட்டு இவெண்ட். இந்த மஞ்சுவிரட்டுன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியில் சிவகங்காவில் எதிர்பாராத விதமாக ஒரு காளை முட்டி ஒருவர் இறந்தார். அந்த காளை முட்டுறது கொம்பினால் குத்தி காயம் ஏற்பட்டு, அந்த கொம்புனால் குத்துறது தான் கோட் அப்படின்னு சொல்லணும். கோடுன்னு ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா கோடுனா முட்டுறது, இல்லைன்னா கொம்பினால் குத்தி காயம் ஏற்பட்டு, அதான் அதோட மீனிங். ஒருவர் இறந்து விட்டார்னா பர்சன் டு டெத் இன் சிவகங்கானா சிவகங்கா அட் மஞ்சுவிரட்டு இவெண்ட்னா மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சி. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஏஐஏடிஎம்கே ஸ்னப்ஸ் எடிட்டர் ஆஃப் த தமிழ் மேகசின் துக்ளக் குருமூர்த்தி ஃபார் அன்சாலிசைட்டட் அட்வைஸ் ஆன் யூனிட்டி. அதிமுக ஒற்றுமை குறித்து தானாக முன்வந்து
சொன்ன கேட்கப்படாத ஆலோசனைகளுக்காக துக்ளக் தமிழ் இதழின் ஆசிரியர் இப்போதுள்ள ஆசிரியர் குருமூர்த்திக்கு கண்டனம் அதிமுக தெரிவித்தது. அதாவது அதிமுக கண்டனம் தெரிவித்தது. ஸோ இதில் ஹைலைட் பண்ணிக்கிறேன், ஸ்னப்ஸ் அப்படின்னா, ஸ்னப்ஸ் அப்படின்னா கண்டனம் தெரிவிக்கிறது, அன்சாலிசைட்டட் அப்படின்னா தானாக முன்வந்து சொன்ன கேட்கப்படாத இல்லைன்னா யாருமே கேட்காம தானே வந்து சொல்கிறது அன்சாலிசைட்டட் அட்வைஸ். அட்வைஸ்னால் ஆலோசனை. ஸோ அதிமுக ஒற்றுமையை குறித்து, அதாவது ஏஐடி, அதாவது யூனிட்டி, அதிமுக ஒற்றுமை குறித்த ஆன் யூனிட்டி ஆலோசனைக்காக, அதாவது அட்வைஸ், துக்ளக் தமிழ் இதழின், அதாவது எடிட்டர் ஆஃப் த தமிழ் மேகசின் துக்ளக் தமிழ் இதழின் ஆசிரியர், எடிட்டர் ஆசிரியர் குருமூர்த்தி கண்டனம் தெரிவித்தது. அதாவது ஸ்னப்ஸ், ஏஐடிஎம்கே ஸ்னப்ஸ்னு ஏஐடிஎம்கே அதிமுக கண்டனம் தெரிவித்தது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். த டீன் ஆஃப் ஜேஜே ஹாஸ்பிட்டல் இன் மும்பை டாக்டர்ஸ் அண்ட் ஃபார்மர் மினிஸ்டர் வேர் அமங் த ஃபஸ்ட் பெனிஃபிஷரிஸ் டு ரிசீவ் கோவிட் 19 வேக்சின் அந்த ஃபஸ்ட் டே ஆஃப் இன்னாக்குலேஷன் ட்ரைவ். மும்பையில் உள்ள ஜேஜே மருத்துவமனையில் டீன், மருத்துவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆகியோர் தடுப்பூசி போடும் பணியின் அல்லது இயக்கத்தின் முதல் நாளில் கோவிட் 19 தடுப்பூசி போடப்படும் முதல் பயனாளிகளில் அடங்குவர். அதில் இந்த பயனாளிகள்னு யாரெல்லாம் முதல்ல போட்டிருக்காங்களோ அவங்களில் இந்த மருத்துவமனை டீன், மருத்துவர்கள், முன்னாள் அமைச்சர்லாம் அடங்குவர். அந்த ஸோ மும்பையில் உள்ள ஜேஜே மருத்துவமனையின் டீன், அதாவது டீன் ஆஃப் ஜேஜே ஹாஸ்பிட்டல் இன் மும்பை, மருத்துவர்கள், டாக்டர்ஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர், ஃபார்மர் மினிஸ்டர் வர் அமங் த ஃபஸ்ட் பெனிஃபிஷரிஸ், அதாவது தடுப்பூசி ஃபஸ்ட்டு பெனிஃபிஷரிஸ் டு ரிசீவ் கோவிட், அதாவது கோவிட் 19 வேக்சினை ரிசீவ் பண்ணக்கூடியது, அதை பெறக்கூடிய அல்லது போடப்படக்கூடிய பயனாளிகள்னால் பெனிஃபிஷரிஸில் அடங்குவர், இவங்கெல்லாம் அடங்குவர். ஆன் த ஃபஸ்ட் டே ஆஃப் இன்னாகுலேஷன் ட்ரைவ்னால் தடுப்பூசி போடும் பணியின், அதாவது இன்னாகுலேஷன் ட்ரைவ்னால் தடுப்பூசி போடும் பணி அல்லது தடுப்பூசி போடும் இயக்கத்தின் முதல் நாளில், த ஃபஸ்ட் டே ஆஃப் இன்னாகுலேஷன் ட்ரைவ். ஸோ இங்கே பெனிஃபிஷரிஸ்னால் பயனாளிகள், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.